இந்த பழைய பனார்பேட்டை படம் உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து தயாரிப்பாளர் தான் வந்து சொல்லுவோம். ஏன்னா அவ்வளவு கனவுகளோட வந்துட்டு காசை இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப அழகா வந்து படத்தை நல்லபடியா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு நபர். சோ இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு வெல்கம் ஹிம். லெட் மீ வெல்கம் தி ப்ரொடியூசர் ஆஃப் தி மூவி VM பிரகாஷ் சார் ஆன் தி டைஸ் டு ஸ்பீக் யுவர் வாய்ஸ். But before that, Gori Palem hero Harish, can you please join us? திரைப்பட குழுவின் சார்பாக உங்களை அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பல சிரமங்களுக்கு இடையில் இந்த திரைப்படத்தை நாங்கள் தயாரித்துள்ளோம். இந்த திரைப்படத்தின் முக்கியமான ஒருவர் யார் என்றால் திரு மோகன் அவர்கள். வசனம், பாடல்கள் மற்றும் இயக்குனர் பணியும் அவரே மேற்கொண்டார். அதோடு மட்டுமின்றி பல இடங்களில் ஷூட்டிங் தடைகள் ஏற்பட்டாலும் அதை எல்லாமே அவரே பார்த்து கொண்டு பல சிரமங்களுக்கு இடையில் இந்த படத்தை முடித்துக் கொடுத்திருக்கார் என்பதை நான் இந்த இடத்தில் பதிய வைக்கின்றேன். உண்மை சொல்லலாம், வைட் போட்டா பாசிட்டிவான விஷயம் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான ரொம்ப ரொம்ப டென்ஷனாக தான் இருந்தேன். ஏன்னா எங்க ப்ரொடியூசர் என்னால பேசக்கூட முடியல, வாய்ஸ் வைப்ரேட் ஆகுது. ஏன்னா எல்லாருக்குமே படங்கள் முக்கியம் தான், எனக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஸோ ஏன்னா நான் வந்து நிறைய பேரை வந்து இன்வைட் பண்ணேன் நிகழ்ச்சிக்கு. நம்மளால என்ன பண்ண முடியுமோ என் சைட்ல இருந்து நானும் பண்ணியிருக்கேன். இந்த படம் கஷ்டப்பட்டு தான் ப்ரொடியூசர் இருக்கிறாரு, அதே கஷ்டத்தை டைரக்டரும் பட்டிருக்காரு, நானும் டீமு எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் நான் அழுகிற இந்த சீனை கிரியேட் பண்ணணும்னு பண்ணலை. ஏன்னா மனசளவில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் நாங்கள் இந்த படத்தில். அதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை மீறி இந்த படங்கள் எப்படியோ ஜெயிக்கணும், நல்லா போராடணும். ஏன்னா கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டுக்குள்ள இப்படி ஒரு புது டீம் வந்து இப்படி ஒரு குவாலிட்டி கொண்டு வர்றது சத்தியமாக இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். சில பேரால் வர முடியல, அது எனக்கு புரியுது. பட் எல்லாமே கேட்டு தான் டேட்டை நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணது. பட் வராததுக்கு ஆயிரம் காரணம் நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் இதுக்காக இவ்வளோ அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணி இவ்வளோ பெரிய க்ரௌட் வந்திருக்கு, இது எல்லாமே பண்ணுறது யாருக்காகனா இந்த ஒரு படம் பழைய வண்ணப்பட்டன்ற ஒரு படம் வந்து ஜெயிக்கணும், அதை ஒர்க் பண்ணோம். ஒரு டைரக்டர் வந்து அந்த டைரக்டர் வந்து எவ்வளோ ஹீரோக்கு உயிரை கொடுப்பாரு, அந்த ஹீரோக்கு எவ்வளோ படங்கள் கிடைக்கும், ஒரு ஹீரோ ஒரு புது படம் வந்தால் எவ்வளோ ப்ரொடக்ஷன் கம்பெனி வரும், எவ்வளோ வாழ்க்கை கிடைக்கும், எவ்வளோ பேர் எவ்வளோ பேருக்கு சோறு கிடைக்கும், இது எல்லாமே உண்மையான விஷயம். அந்த எல்லாருமே சொல்கிறது தான். ஆனா இன்னைக்கு நான் அவ்வளவு வேதனைப்பட்டேன், ஏன்னா இந்த வைட் ஷர்ட் போட்டிருக்கேன்னு உறுதிதான் நான் உள்ளுக்குள்ள அவ்வளவு அழுது. சார், ஆக்சுவலி தீனா நம்ம கூட இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தீனா ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். வலிக்கிறவங்க மட்டும்தான் தெரியும் வலி எப்படி இருக்குங்க. என் தம்பியை பத்தி சொன்னா, நான் நிறைய டைரக்டர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன், அண்ணா கூட என் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். அவங்க எல்லாருமே ரொம்ப மரியாதை கொடுத்து வேலை வாங்குவாங்க. இந்த பையன் எதுவும் இருக்கான்னு. ஆனால் என் தம்பியை பற்றி சொல்லணும்னா, மிக மிக திறமசாலியான ஒரு பையன். அந்த ஸ்டேஜில் கூப்பிட்டு பெருமைக்காக பேசுகிற விஷயம் தான் கிடையாது அப்படின்றதுக்கு அதை மிஸ்டேக் சொல்லுவான். அவ்வளோ டேலண்டான எல்லா விஷயத்துலையும். பழைய ஒன்னாரப்பட்டிலேருந்து ஒருத்தன் மேலே வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு இந்த 4 வருஷம் பட்ட டீமுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு வழி ஃபர்ஸ்ட்லி பழைய வண்ணாரப்பேட்டை படத்தோட டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இந்த படத்தில் என்ன நடிக்க சான்ஸ் கொடுத்த மோகன் அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் விஷயம் நான் கண்டிப்பாக இந்த படம் வெற்றியடையாக வாழ்த்துக்கிறேன். யா அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு மீடியா அண்ட் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முழு காரணம் மை ஃப்ரெண்ட் பிரஜன். சன் மியூசிக்லேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம், அவங்க வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் ஒரு சாய்பாபா படம் இருக்கும். அதுக்கு எப்பவுமே இப்போ ஆஃப்லெட் ரீசெண்டாக வந்துட்டு விலைக்கேற்றலாம் ரெகுலராக. என்னன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனால் போதும் வச்சு நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்வான். ஸோ அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கணும்னா அந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்கணும் நான் நம்புகிறேன். நான் பார்த்தேன். இப்போ இருக்கிற ஹீரோஸும் அழகாக இருக்காங்க, அதுக்கு ஈக்குவலாக என் ஃப்ரெண்டும் அழகாக இருக்கான், அவங்க ஒய்ஃப் அதோடு அழகாக இருப்பாள். ஒரு மாத காலம் எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள். அவ்வளவு பொறுமையாக அனைத்தையும்
கம்போஸ் செய்து அதை ரீ ரெக்கார்டிங் செய்யும்போது எல்லாமே எனக்கு லைவ்ல தான் வேணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த உன்னதான நினைக்கிற சாங்ஸ் வந்து ஒரு ட்ரம்பட் ஒரு டேப் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ கேட்ட இது என்ன ஒரு வித்தியாசமா இருக்கு, இல்ல இல்ல சார் நம்ம படத்துல ஒரு வித்தியாசம் வேணும். நினைக்கல மத்த சாங் இப்ப பாத்துருக்கீங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் அந்த சாங் ஹிட் பண்ண மாதிரியே இந்த சாங் ஹிட் பண்ணி எங்க படத்தை வெற்றி பெறாதீங்க. உயரால தாழ்வையா கேட்டுக்கிறேன். நான் வந்து சென்னைக்கு வந்து சைதாப்பேட்டை ஹாஸ்டல்ல தங்கிட்டு அதுக்கப்புறமா போய் தங்கின இடம் வந்து பழைய வண்ணாரப்பேட்டை. அங்கிருந்து டோல்கேட் பஸ் ஸ்டாப்ல இருந்து பஸ்ல 60ல ஏறி அடையார் மியூசிக் காலேஜ் போவோம். நண்பர்கள்லாம் எழுப்பி விட மாட்டாங்க, தசநகர்ல போய் இறங்கிடுவேன், தூங்கிட்டே போயிடுவேன். அவ்வளவு டயர்டா இருக்கும், அவ்வளவு கூட்டம், பசங்க அங்க அராஜகம், ஒரே சாங்கு கானா பாடல் அப்படின்னு அங்கிருந்து கேட்க ஆரம்பிச்சது. அந்த படத்தினுடைய அந்த ஊர் தலைப்பிலேயே முதல் முதல்ல ஒரு பாடலுக்கு நடிக்கிற வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் மோகன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாடல நடிக்க வச்சிடலாம் அப்படின்னாரு. அதனால நடிக்கிறதுக்கு பரிந்துரை பண்ண புரொடியூசர் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சொல்லி கொடுத்து இப்படிலாம் நடிக்கணும்னு சொல்லி வரும் சார் வந்து கேமரா முன்னாடி எப்படிலாம் நிக்கணும், ஏன்னா நீ பாடு மேடையில் இருந்து ஆடுற மாதிரி எங்காவது மூஞ்ச தீதி வீட்டு இப்படி நிக்காதீங்க கூட இருக்குன்னு சொல்லி அதை கேமரா முன்னாடி நின்று இது பண்ணிட்டு வந்து வரும் சார். அதனால அவருக்கு என்னுடைய பெரிய பிரேக்கப் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு நிஷாந்த், நிஷாந்த் நானும் வந்து படத்தை ஒர்க் பண்ணியிருந்தேன், நானும் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தோம். நான் ராஜாவாக போயிருந்தேன் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு நிஷாந்த்க்கு இது ஒன்று ஒரு பிரேக்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தென் ரிச்சர்ட் சார், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹோல் டீம். தேங்க் யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி தியேட்டர்ல சரியான கிரௌடுகளோட நாங்க சந்தோஷமா இருக்கோம். நீ எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் சொல்லணும். ரொம்ப நன்றி, வணக்கம். Let's welcome Cool Suresh. வேதனை பட்டு இஷ்டப்பட்டு கடைசியா ஒரு காஞ்சிபுரம் பட்டு கை தட்டி இருக்கும்பா, அந்த அளவுக்கு பளிச்சுன்னு நம்ம இயக்குனரும் ப்ரொடியூசரும் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு படம் பார்க்குற ஃபீலிங்கே இருக்காது. ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வண்ணாரப்பேட்டைக்குள்ள போயிட்டு அங்கே நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்த மாதிரியே தெரியும். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். மற்ற நாங்கள் எதிர்பார்க்காம வந்த நிறைய விஐபிஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் என்னோட லைஃப்ல நடந்தது. ஸோ படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு ஸ்கிராச் ஒன்று பண்ணோம், பிரஜன், ஃபருக், நானும் ஜூபின், நாலு பேர் மட்டும் முதல்ல டீமாக ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்கிராச் ஒன்று பண்ணோம். அவங்களாம் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஸ்கிராச் கொண்டு போய் ப்ரொடியூசர்கிட்ட காட்டி ஒரு ஒரு 120 ப்ரொடியூசர் பார்த்தேன். எல்லாரும் ஏவிஎம்லாம் போய் கதை சொல்லியிருக்கேன். அங்கெல்லாம் தாண்டி எனக்கு படம் கொடுத்தவர் தான் பிரகாஷ் சார். அந்த ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லர். நான் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வாட்டி ட்ரெய்லர் காட்டினப்போ ஒரு டைலாக் இருப்பார், ரிச்சர்ச்ச சொல்லியிருப்பாரு, ஒரு பொலிட்டிஷியன் வளரணும்னா அவன் யார் வேணாலும் போடுவான் அப்படின்னு. அது பார்த்து நீ ஏன்டா இதெல்லாம் எழுதுன, பயம் இல்லையா அவனுக்கு அப்படின்னு கேட்டான். ஒரு டைலாக்கே அவளை பயப்படுறான். இந்த மொத்த ஸ்கிரிப்டிங் பண்ணுறதுக்கு அவருக்கு தைரியம் இருந்தது. ஸோ அவருக்கு தான் மனமார்ந்த நன்றி. இல்லைன்னா நாங்கள் இங்கே இல்லை. ஸோ ரொம்ப நன்றி. என்னோட ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் சார், நான் எல்லாமே லைவ் லொக்கேஷன் தான் ஷூட் பண்ணேன். அந்த லைவ் லொக்கேஷன்ல சின்ன சின்னதாக என்னென்ன பின்னாடி எங்களுக்கு ஃப்ரேம்ல அரேஞ்ச் பண்ண முடியுமோ கூட இருந்து பண்ணாரு. அந்த வாமச்சவனால் பட்ட சாங் பார்த்துருப்பீங்க. இன்னொரு எனக்கு பலமா இருந்தது என் கூட படத்தோட ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் முருகன் சார். நான் எங்க போனாலும் என் கூட வருவார். செகண்ட் பர்மிஷன் போனாலும் நானும் ஒரு ஒன்றா தான் போவோம். ஒரு லோக்கல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க போனாலும் நான் போய் நானும் நான் சொல்றேன் அவர் பத்தி, அடுத்து அண்ணனும் ஒருத்தர் போய் பேசிடுவோம். அதுக்கப்புறம் அவரை தான் அனுப்பி போய் பர்மிஷன் எல்லாம் வாங்க சொல்லுவோம். இந்த மாதிரி அவர் எந்த படத்தையும் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா அவ்வளோ வேலை இருந்தது படத்தில். 80% லைவாக ஷூட் பண்ணியிருக்கோம் அந்த படத்தை. ஸோ படத்தில் என்ன மெசேஜ் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சே நோ டு ஆல்கஹால், குடிக்காதீங்க. அதுலேயும் டூப்ளிகேட் சரக்கு குடிக்கவே குடிக்காதீங்க. ஸ்மோக் பண்ணாதீங்க.
இதுதான் படத்துல நாங்க சொல்லியிருக்க கண்டென்ட். இதை வந்து கருத்து அப்படிலாம் சொல்லாம கமர்ஷியல் பாத்துருக்கீங்க, பாட்டுலாம் கமர்ஷியலா இருக்கும். என்னடா குவார்டர் ஆஃப் ஃபுல்லுன்னு பாட்டு எழுதிட்டு சாரா குடிக்காதன்னு சொல்றேன் கேட்காதீங்க. என்னன்னா பாட்டு ஒழுங்கா கேட்டீங்கன்னா தெரியும், குவார்டர் ஆஃப் ஃபுல்லு இது மூணு சாப்பிட்டீங்கன்னா டெட் அண்ட் டன் தான் உங்களுக்கு. அதான் அந்த பாட்டு குவார்டர் ஆஃப் ஃபுல்லு டெட் அண்ட் டன். ஸோ இன்னொரு பாட்டு இந்த படத்துல உன்னதான் நினைக்கல, எங்களோட ட்ரம்ப் கார்டே அந்த பாட்டு தான். அந்த பாட்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி எங்க ப்ரொடியூசர் சொன்னாரு, ஒரே ஒரு ட்ரம்ப் பெட்டு ஒரே ஒரு டேப்பிள் மட்டும் பண்ண பாட்டு. அந்த பாட்டுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, நான் டியூன் பண்றப்ப சொன்னேன் ஜூபின் கிட்ட, ஜுபின் இந்த பாட்டு வந்து கல்யாண வீட்லயும் பாடணும் எழவு வீட்லயும் பாடணும். எல்லா ஹீரோஸும் கூப்பிட்டாச்சு, பட் இங்க இருக்கிற இன்னொரு ஹீரோ நம்ம விட்டுட்டோமே, நீங்களே கூப்பிட்டுருங்க. Let's welcome the handsome hero, of course, Maya la sama patta so vandu nadichirkinga Ari, all the guys. Maada thala kunu theek panaga na yare kubra nadichirkinga namala la bolu sotu koodu inga irukku. Indha medai romba special ana vishayam, adhu kuipa indha prasad la irukku oda medai vandu enakku romba close to the heart. ஏன்னா இவன் வந்து காலேஜ் எல்லாம் பண்ணான், இவன் என்ன ஸ்டேஜில் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாலும் இதே ஸ்டேஜில் அந்த விழாவுக்காக எல்லாருடைய செலிப்ரிட்டி கூப்பிட்டு வந்து இதே மாதிரி விவரத்துலாம் நின்று சில படங்கள் எடுக்கப்படுது, சில படங்கள் வச்சா அது மட்டும்தான் செதுக்கப்படுது. அந்த வகையில் இந்த படம் செதுக்கப்பட்ட படமாக இருக்குன்னு நான் நம்புறேன். Thank you so much.